ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம் கே கேசவ் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீடியோ புதுசாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் போடுங்க ப்ரோனு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் குவாட் ரேங்க்டு மேட்ச் விளையாட பார்த்திங்கன்னா டைம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்னோடய கஸ்டம் ஹச்டி இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுவேன், ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதுவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெட்மி ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன், எங்கள் அம்மாட்ட தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி சாம்சங் வச்சு செம்மையாக சார்ஜ் அடிப்பேன், பட் பார்த்திங்கன்னா இப்போ இல்லாதனால கொஞ்சம் இது அசோகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச்சுக்குள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி ஆடுறேன்ட்டு. நான் நல்லா தான் ஆடுவேன். ஸோ இல்லைக்கு மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஏங்க இது அப்படியே கொஞ்சம் நீங்கள் ட்ராக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணக்கூடாது ஏங்க. ஸோ எப்படி பண்ணணும்னா நான் உங்களை ட்ராக் பண்ணுறது தான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நல்லாவே ட்ராக் பண்ணுங்கள். இங்கே அங்கே எப்படி ஹெட் ஷாட் ஆகுதுன்ட்டு ஃபுல்லாகவே ரெட் ஆடு தான் அவளுக்கும் ஃபஸ்ட் இருந்துங்க. ஸோ யாரும் இல்லாத இடத்துக்கு நான் போய்க்கிறேன். ஃபஸ்ட் இப்படி உட்காந்துக்கோங்க. இப்படி உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஹெட் ஷாட் ட்ரை பண்ணுங்கள். அது வரலனா நின்றுக்கிட்டே ட்ரை பண்ணால் நான் பார்த்திங்கன்னா 3 ஃபிங்கர்லேயும் விளாடுவேன், 2 ஃபிங்கர்லேயும் விளாடுவேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா விளாண்டு காமிக்கிறேன். ஸோ 2 ஃபிங்கர் பார்த்திங்கன்னா கஸ்டம் ஹச்யூடி கேட்டிருந்தீங்க. ஸோ கஸ்டம் ஹச்யூடி பார்த்திங்கன்னா ஸோ 77 வச்சுருக்கேன், ரெட்மி நோட் 7 ப்ரோ தான். ஸோ ஃபயர் பட்டனு இது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிட்டப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குதிக்கிற பட்டன். ஸோ குதிக்கிற பட்டன் இங்கே வச்சு நான் ஆடுவேன், ஸோ செம்மையாடுவேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைக்கிறேன் ஸ்கோப் சைஸு 69, ஜம்பிங் 100, சிட்டப்ஸ் 92. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோவால் 100, ரன்னிங் பட்டன் சைஸ் 88, ஃபயர் பட்டன் லெஃப்ட் ஃபயர் பட்டன் 83, பேக் சைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டெப்ஸ் இருப்பீங்க. ஸோ படுக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே தூக்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அது நம்மளுக்கு அவ்வளோவா உதவாது. ஸோ நம்ம வந்து கேரக்டர் ஸ்கில் எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏது கன்க்குள்ளது சைஸ் பார்த்திங்கன்னா 80 வச்சுருக்கேன், ரெட்மி நோட் 7 ப்ரோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் உங்களுக்கு நல்லா விளாண்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு 3 ஃபிங்கர்லே தான் போகுது. ஸோ இங்கே அங்கே நான் 3 ஃபிங்கரில் விளாண்டு திடீர்னு 2 ஃபிங்கரில் விளாண்டுன்னா பார்த்திங்கன்னா ஸோ 3 ஃபிங்கர்லே தான் போகுது. ஸோ நல்லாவே விளாடுவேன். ஸோ 2 ஃபிங்கர்லேயும் முன்னாடி ஃபஸ்ட்டு நான் விளாட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 2 ஃபிங்கர் தான் விளாட வச்சேன். அப்புறமேல் தான் பார்த்திங்கன்னா இப்போ 3 ஃபிங்கர் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் 3 ஃபிங்கர்லேயும் நல்லா தான் ஆடுவேன். அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ப்ளீஸ் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் போடுங்கன்ட்டு. இது உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். 3 ஃபிங்கருக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவேன், ஏன்னா நான் விளாட்றது பார்த்திங்கன்னா 3 ஃபிங்கர் தான் விளாட்றது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 3 ஃபிங்கர் கேளுங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ரெட் ஷார்ட் தான் வரும். ஸோ இந்த வீடியோ அவள் தான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃபிங்கர் பிளேயராக இருந்தாலும் 3 ஃபிங்கர் பிளேயாக இருந்தாலும் செம்மையாக பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட் விழுகும். ஓகே பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதான் என்னோடய கடைசி லாஸ்ட்டு வாய்ஸ் கவராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வாய்ஸ் கொடுத்து போடுறது ரொம்ப இதுவாக தான் இருக்கும், எடிட் பண்ணுறதுக்கே நேரம் போயிடுது. ஸோ அதனால் ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. ஸோ அதே போல் ஃப்ரீ ஃபயரும் ஒரு லிமிட்டோடு விளாடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பைத்தியமாயிருவாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் கைஸ்.